குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டாலியில் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னா என்ன? பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னா கையில் காசு வாயில் தோசை, இதுதான் பாயிண்ட் ஆஃப் சேல். பாயிண்ட் ஆஃப் சேல்னா எந்த இடத்துல சேல்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலையே அதுக்கான அந்த அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணி முடிச்சிடணும். தட் இஸ் கால்டு பாயிண்ட் ஆஃப் சேல். இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சரவணா ஸ்டோரு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் பயன்படுத்துகிறாங்க. அதாவது சரவணா ஸ்டோரில் போயிட்டு நீ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பொருள் வாங்கும்போது அந்த பொருளை வாங்கிட்டு கேஷ் கவுண்டரில் கொண்டு போய் முதல்ல பில் பண்ணுறது கொடுப்பீங்க. ஒரு பொண்ணு என்ன பண்ணும்? பில் பண்ணும். பில் பண்ணி முடித்தோடனே, சார் கேஷா கார்டா அப்படின்னு கேட்பான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கேஷாக இருந்தால் கேஷு அப்படின்னா. உடனே கவுண்டரில் ஒரு பில்லை கிழிச்சு அந்த கவுண்டரில் போட்டு இன்னொரு பில்லை உன் கையில் கொடுத்து நீ நேராக போயிட்டு அங்கே கேஷ் பேமெண்ட் பண்ண அப்படிம்பாங்க. நீ கேஷ் கொடுத்து எடுத்துட்டு போயிடுவேன். இல்லை சார் நான் கார்டு அப்படின்னா, உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணே வந்து கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு ஒரு பில்லை கையில் கொடுத்து இதை கொண்டு போய் கேஷ் கவுண்டரில் கொடுப்பாங்க. நீங்கள் கேஷ் கவுண்டரில் போயிட்டு கவுண்டர் செக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு கார்டு பேமெண்ட் பண்ணுவீங்க. இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன், இப்போ என்கிட்ட வந்து ஒரு கார்டில் 5000 இருக்குது, கேஷாக ஒரு 3000 இருக்குது, ரைட்டா? நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 10,000-12,000 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த 12,000 நான் எப்படி செட்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு 3000 கார்டில் கொடுப்பேன், 3000 கேஷாக கொடுப்பேன், 2000 ஒரு செக்கு கொடுப்பேன், ஒரு 2000 சொடக்ஸோ பாஸ் கொடுத்து இந்த மாதிரி நான் வந்து பார்ட் பார்ட்டாக கொடுத்து செட்டில் பண்ணுவேன், ரைட்டா? இப்போ எனக்கு ஒரு பைக்கு வாங்கணும்னு ஆசை. பைக்கு வாங்கணும்னா 2-3 வகையில் வாங்கலாம். ஒன்று, கேஷை எடுத்துகிட்டு போயிட்டு கேஷை பணத்தை கட்டிட்டு பைக் வாங்கிட்டு வரலாம், மொதல் ஆப்ஷன். அல்லது செக் புக் எடுத்துகிட்டு போயிட்டு செக்கை எழுதி கொடுத்து, ஒன் டைமில் செக்கை எழுதி கொடுத்து அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கிளியர் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பைக்கை கொடுத்தாருவான். இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன், நான் வந்து அந்த எஸ்பிஎம் மோட்டாரில் போய் பைக் வாங்குகிறேன் அப்படின்னா, அந்த பைக் வாங்குறவன்ட்ட போயிட்டு நான் வந்து, சார் இந்த மாதிரி எனக்கு இஎம்ஐயில் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, அந்த எஸ்பிஎம் ஹோண்டாலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ்காரன் உட்காந்துருப்பான். அந்த ஃபைனான்ஸ்காரனை கையை காட்டி விடுவான். நாம் அவன்கிட்ட போயிட்டு நம்ம ஜாதகத்தையெல்லாம் கொடுக்கணும், நம்முடைய பான் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் கொடுத்தோன்னா அவன் கம்ப்யூட்டரில் தட்டி பார்த்துட்டு உனக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையாமுக்கு சொல்லுவான். உனக்கு எலிஜிபிள் இருந்தால் சார் இவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுங்க, பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இஎம்ஐ அப்படின்ட்டுவாங்க. அப்போ என்னாகும்? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட ரேட்டு வந்து ஒரு 80,000 அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் கட்டுங்க, பாக்கி இருக்கிற 60,000 மாதம் 3000 விதம் ஒரு 20 கட்டுங்க, 25 கட்டுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு போட்டு தருவான். அதுக்கு அவன் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் சார்ஜஸ்லாம் கொஞ்சம் வசூல் பண்ணிப்பான். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த நமக்கு அந்த ஃபைனான்ஸில் கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அந்த ஹிந்துஜா ஃபைனான்ஸ்காரன் நம்மள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் எழுதி வாங்கிப்பான். அந்த ஹிந்துஜா ஃபைனான்ஸ்காரன் தான் நமக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவன். ஆக்சுவலாக அந்த பைக்குக்கு தேவையான எல்லா அமௌண்ட்டும், எவ்வளோ அமௌண்ட்டு வரணுமோ எஸ்பிஎம் ஹோண்டாக்கு, எல்லா அமௌண்ட்டும் என்ன பண்ணுவோம், அந்த ஹிந்துஜா ஃபைனான்ஸ்காரன் செட்டில் பண்ணுவான். நாம் வந்து எஸ்பிஎம் ஹோண்டாவில் இஎம்ஐக்கே எடுக்கலை, நம்ம யார்கிட்ட எடுக்கிறோம், ஹிந்துஜா ஃபைனான்ஸ் மூலமாக தான் எடுக்கிறோம், ரைட்டா? இது வந்து மூணாவது மெத்தட். நாலாவது மெத்தடு, சில பேர் பார்த்துருப்பீங்க உண்டியில் உடச்சி காசை கொண்டு வந்தோம் அப்படியே கொட்டுவான், வெறும் 10 காயினா 80,000 அந்த மாதிரி ஆட்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு பைக்கோட ரேட்டு வந்து 80,000 அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் இருக்கான், ஹீரோ மாஸ்டர் பைக்கு வாங்குகிறான், எவ்வளோக்குன்னா 45,630 ஜிஎஸ்டி சேர்த்து 50,700 வருது. ஜிஎஸ்டி செஸ்ஸெல்லாம் சேர்த்து, சாரி, செல்லிங் ப்ரைஸு 50,700, ஜிஎஸ்டி செஸ்ஸெல்லாம் சேர்த்து 66,415 வந்திருக்கு. இந்த 66,415 எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு 10,000 கொடுக்குறான், சொடக்ஸோ பாஸ் மூலியமாக ஒரு 5,000 கொடுக்குறான், செக்காக ஒரு 33,025 கொடுக்குறான், மிச்சம் இருக்கிற காசை கேஷாக கொடுத்து அப்படியே செட்டில் பண்ணிடுறான். ஸோ 4 வகையில் பேமெண்ட் பண்ணுறான். என்னென்ன வகையில் பேமெண்ட் பண்ணுறான், ஒவ்வொரு மெத்தடும் எப்படி ஆகுதுங்கிறத பாருங்கள். என்னென்ன மெத்தடில் பேமெண்ட் பண்ணுறான் பாருங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கார்டு மெத்தட்.
கார்டில் டெபிட் கார்டாகட்டும் கிரெடிட் கார்டாகட்டும் ஒன்று என்ன பண்ணுறான், டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணுறான், கார்டை ஸ்வைப் பண்ணுறான், பெட்ரோல் கார்டில் பெட்ரோல் போடும்போது நாங்கள் ஸ்வைப் பண்ண முடியும் அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுறான், அது ஒரு மெத்தடு. ரெண்டாவது சொடக்ஸோ பாஸ், இந்த சொடக்ஸோ பாஸுங்கிறது என்னங்கிறத சொல்கிறேன், இது ரெண்டாவது மெத்தடு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா செக்காக பேமெண்ட் தரான், மூணாவது மெத்தடு. நாலாவது பார்த்திங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறது கேஷு, ரைட்டா? இதில் உங்களுக்கு எது புரியாது அப்படின்னா சொடக்ஸோ பாஸ் அப்படின்னா என்னங்கிறது புரியாது, அதை மாத்திரம் சொல்லிட்டேன்னா இந்த POS ஓவர். ஸோ அந்த மாதிரி நாலு மெத்தடில் பேமெண்ட் பண்ணி செட்டில் பண்ணிடுறான். செட்டில் பண்ணதுக்கப்புறம் என்டையர் அமௌண்ட்டும் இந்த கஸ்டமர்கிட்டேருந்து அந்த SBM ஹோண்டாக்கு வந்தாச்சு அப்படின்னா அவன் வந்து பைக்கை வந்து ரிலீஸ் பண்ணிடுவான். இதுதான் வந்து நடக்கிற நடைமுறை. இதில் இந்த சொடக்ஸோ பாஸ் அப்படின்னா என்ன, யாருக்காவது தெரியுமா சொடக்ஸோ பாஸ்னு என்னென்னு தெரியுமா இருக்காவது? இது ஒரு புது கான்செப்ட், தெரியுமா சொடக்ஸோ பாஸ்னா என்ன? யாராவது வந்திருக்கீங்களா, யாருக்காவது கிடச்சிருக்கா? ராஜ்குமார் உங்களுக்கு கிடச்சிருக்கா சொடக்ஸோ பாஸ்? சொடக்ஸோ பாஸ்னா என்னப்பா, யாருக்கு தெரியும்? மீல் கூப்பன் மாத்திரம் இல்லையா? ஆ சொல்லுமா. இந்த சொடக்ஸோ பாஸ் பத்தியும் அதை எப்படி அக்கவுண்ட் பண்றத பத்தியும் அது உங்களுக்கு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொடக்ஸோ பாஸ் அப்படின்னா என்ன, இப்போ நான் வந்து மாதம் வந்து ஒரு 50,000 60,000 சம்பாதிக்கிறேன், எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி நான் வந்து நிறைய கடன் பட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கடன் ஒரு 42,000 கட்டுறேன் வீட்டுக்காக. இது இல்லாமல் வீட்டில் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஏசி அப்படின்னு சொல்லி மூணையும் ஒரே டயத்தில் வாங்கிட்டேன், அதுக்கு ஒரு 8,000. ஸோ 42,000 to 50,000 ஒவ்வொரு மாதமும் நான் இஎம்ஐயாக கட்டுறேன். இந்த வாஷிங் மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு இன்னொரு 6 முடிஞ்சு 3 முடிஞ்சிடும்னு வச்சுக்கலாம். பட் வீட்டு கடன் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ், கரெக்டாக 10 இருக்குது, 3 கட்டிட்டே இருக்குது. அப்போ வாட் எவர் த அமௌண்ட் ஐ ஏர்ன்டு, என்டையர் அமௌண்ட்டில் என்னுடைய மேஜர் போர்ஷன் என்னுடைய சம்பளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80% நான் என்ன பண்ணுறேன், வீட்டு கடன் கட்டிடுறேன். கையில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 10-15,000 இருக்கும். இந்த 10,000-15,000 வச்சுட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு மளிகை ஜாமான் கட்ட முடியாது, மளிகை ஜாமான் வாங்கணும். இந்த இப்போ நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுக்கு கரண்ட்டு பில் எவ்வளோ தெரியுமா வந்திருக்கு, 4,000 வந்திருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வேணால் ஃபோட்டோ எடுத்தேன். இந்த ஆஃபீஸை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு கரண்ட் பில் 4,000. இது இல்லாமல் வீட்டு கரண்ட்டு பில் அதெல்லாம் சேர்ந்தால் எனக்கு கரண்ட் பில் 5,000 வருது ஒரு மாதத்துக்கு. 6,000 வரும் தனியாக, இன்னொரு மாட்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரண்ட்டு பில் 6,000, இந்த இடத்துக்கு வாடகைன்னு என் ஒய்ஃபுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும், அவங்களுக்கு வீட்டு மளிகை சாமானுக்கு நான் காசு கொடுக்கணும், இந்த 10,000 அதுக்கு போயிடும். என்றைக்காவது ஒரு நாள் என் ஒய்ஃபை கூட்டின்னு எங்கேயாவது போய் ஜாலியாக போய் சினிமா பார்க்கலாமோ அல்லது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்க என்ன சாப்பிட விரும்புகிறாங்க அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து மனசு வராது. அப்படியே யாராவது காசை கொடுத்து சார் போய் ஹோட்டலில் சாப்பிடுங்கன்னா கூட எனக்கு அந்த மாதிரி மனசு வராது. என்ன காரணம், நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், அப்போ நமக்கு அந்த மாதிரிலாம் செலவு பண்ண மனசு வராது. சினிமாவுக்கு போகிறதோ அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறதோ இல்லை ஏதாவது ஒரு நகை ஒரு கிராம் வாங்கி கொடுக்குறதோ அந்த மாதிரி எனக்கு மனசு வராது. அப்போ இந்த வீட்டுக்காக நான் கஷ்டப்படுறேன், பின்னாடி நல்லா இருக்க போகிறோங்கிறது வேறு விஷயம். பட் இப்போ இந்த ஃப்யூச்சர் இந்த இளமையில் இல்லை இந்த பருவத்தில் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த கஷ்டம் எனக்கு இருக்குது. ஓகே, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் எப்போதுமே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெறுத்து போயிருப்பாங்க, அவங்களுக்குலாம் என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது, அவங்களுக்குலாம் ஒன்றும் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. நான் வந்து வெளியில் நிறைய பேரை பார்க்குறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. அப்போ என்ன ஆகும், அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்பாங்க. லேடிஸ்களுக்கு தெரியும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படும், அதை வந்து உட்காந்து பேசி அவங்களுக்கு வந்து வெளியில் ஒரு இடத்துல ரெண்டு ஜாலியாக கூட்டின்னு போயிட்டு வந்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா
அந்த மன அழுத்தத்தில் கோவத்தில் நம்ம மேலே காட்டுவாங்க. அது வீட்டில் வயசானவங்க இருந்தால் போதும், அவங்கள பார்க்கறது அவ்வளோ கஷ்டம். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இல்லைன்னா நான் சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த கான்செப்ட் இருக்கு. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, சில ஓனர் வந்து கேட்ச் பண்ணுவாங்க. சீனிவாசனுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவன் விடிய மாட்டான் கம்யூனிட்டி. அவன் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் கொண்டு போயிட்டு வீட்டில் மளிகை ஜாமான் வாங்குறேன், கரண்ட் பில் கட்டுறேன், இப்படி தான் செலவு பண்ணிட்டு இருப்பானே ஒழிய, ஒரு நாள் அவன் ஒய்ஃப் அழைச்சிட்டு போய் சினிமாவுக்கு வாங்கி கொடுத்தோம், சினிமாக்கு அமுச்சு விட்டோம், அல்லது சரவணா ஸ்டோர் போயிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், அல்லது இந்த மாதிரி லலிதா ஜுவல்லரி மார்ட்டில் போயிட்டு ஒரு 2 கிராமுக்கு நகை எடுத்து கொடுத்தோம், அப்படிலாம் இவன் செய்யவே மாட்டான். அம்யூஸ்மெண்ட் பார்க், பிஜிபி ஆட்சின்னு போகிறதோ, கிஷ்கிந்தா ஆட்சின்னு போகிறதோ, இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். ஸ்ரீனிவாசன் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு நல்லது, நம்ம கம்பெனிக்கு நல்லது, இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுவான். அப்போ அவனை சந்தோஷமாக இருக்கிறது என்ன பண்ணுறது, சீனிவாசனை சந்தோஷமாக வைக்கணும்னா சீனிவாசன் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு அந்த பசங்களை சந்தோஷமாக வைக்கணும். சீனிவாசன் கையில் காசை கொடுத்தா அவன் செலவு பண்ணுவான், அவன் வேறு விஷயத்துக்கு செலவு பண்ணுவானுடைய இந்த மாதிரி செலவு பண்ண மனசு வராது. அப்போ என்ன பண்ணுவார் ஓனர், என்ன பண்ணுவார் அப்படின்னா, மாருதி கிளாசிக் ஓனர் அதுதான் பண்ணார். என்ன பண்ணுவார், சொடக்ஸோன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த சொடக்ஸோங்கிற கம்பெனிக்கு மெட்ராஸில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகளோட லிங்க் உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரு, லலிதா ஜுவல்லரி, விஜிபி, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள், நாயுடு ஹாலு, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுடைய லிங்க் உண்டு. அந்த கடைகளுக்கெல்லாம் சொடக்ஸோ பாஸை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாக்க நீ வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு வவுச்சர் கொடுக்குறேன்னா அந்த 2000 ரூபாய்க்கு அவன் வந்து வாங்கி வச்சுட்டு அவன் பொருளை கொடுப்பான். இப்போ நான் வந்து மாருதி பிளாஸ்டிக் ஓனர்கிட்ட வெயிட் பண்ண வேலை பார்க்குறேன், மாருதி பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அந்த கம்பெனியோட முதலாளி என்ன பண்ணுவார், தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாரு, போனஸ் வாங்கி நான் செலவு தான் பண்ணுவேன். இந்த போனஸ் இல்லாமல் ஒரு 2000 ரூபாய்க்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவார், இது கொடுப்பார், சொடக்ஸோ பாஸ் கொடுப்பார். அந்த சொடக்ஸோ பாஸ் எப்படி வாங்குவார் அப்படின்னா, நேராக போயிட்டு எத்தனை எம்ப்ளாயி இருக்கான், 100 எம்ப்ளாயி இருக்கான் அப்படின்னா 100 எம்ப்ளாயி × 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு சொடக்ஸோ கம்பெனியில் போயிட்டு 2 லட்ச ரூபா ப்ளஸ் கமிஷன் ஒரு 10% இருக்கும், 2,20,000 கொடுத்து 2 லட்ச ரூபா பாசை வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி எல்லா எம்ப்ளாயும் கூப்பிட்டு இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆளுக்கு 2000 ரூபா சொடக்ஸோ பாஸ் எடுத்து கொடுப்பார். இப்போ என் கையில் வந்து 2000 ரூபா சொடக்ஸோ பாஸ் வந்தாச்சு. இந்த பாஸ் எப்படி வந்தது, மாருதி கம்பெனியோடைய ஓனர் சொடக்ஸோ கம்பெனிக்கு 2 லட் ச ரூபா ஒர்த்து உள்ளது ஒரு 5% 10% எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கார். அதை என்கிட்ட காசாக கொடுக்க வேண்டியது என்ன, காசாக கொடுத்து நான் எங்கே வேணால் செலவு பண்ணுவோம்ல. ஆனால் அந்த சொடக்ஸோ பாஸாக கொடுக்கறதுனால அந்த சொடக்ஸோ பாஸோட லிங்க் இருக்கிற கம்பெனிகளில் போயிட்டு நான் போய் அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண முடியும், ரைட்டா? இப்போ என்னை கூப்பிட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம், சொடக்ஸோ பாஸ், அந்த சொடக்ஸோ பாஸை கையில் வச்சுட்டு இருக்கேன், அதை எடுத்துகிட்டு நேராக சரவணா ஸ்டோர் போகிறேன். சரவணா ஸ்டோரில் சொடக்ஸோ பாஸை அக்செப்டடாக பார்க்குறேன், அக்செப்டட் அப்படின்னா இந்தாங்க சார் என்கிட்ட 2000 ரூபாய் இருக்குது அப்படின்னு இந்த பாஸை கொடுக்குறேன். பாசை கொடுக்குறேன், நீ என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்குறாரு, 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், சரி சார் இந்த 2000 ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த பாசை வாங்கி போட்டுக்கிறாரு. பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி இன்னும் எவ்வளோ 2000 கேஷாக கொடுக்குறீங்களா செக்காக கொடுக்குறீங்களா வாங்கி செட்டில் பண்ணிக்கிறார், முடிஞ்ச போச்சு. இப்போ சரவணா ஸ்டோர் ஓனர் கையில் அந்த சொடக்ஸோ பாஸ் இருக்குது. சரவணா ஸ்டோர் ஓனர் அந்த சொடக்ஸோ பாஸை வச்சுன்னு என்ன பண்ணுவார், அது என்ன பணமா, அது பணம் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், அந்த வாரம் முழுக்க இந்த மாதிரி எவ்வளவு சொடக்ஸோ பாஸ் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்பார். சீனிவாசன் எவ்வளோ கொண்டு கொடுத்துருக்கான், ரகுநாத்கிட்டேருந்து வந்தது எவ்வளவு, சுரேஷ் பாலாஜிகிட்டேருந்து வந்தது எவ்வளவு, இந்த மாதிரி எல்லார்ட்டேருந்து கலெக்ட் பண்ண அந்த சொடக்ஸோ பாஸ். சரவணா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் அந்த சொடக்ஸோ பாஸ் அப்படிங்கிறது ஒரு சன்ட்ரி டெட்டார், ரைட்டா? பில்ஸ் ரிசீவபிள் மாதிரி அவருக்கு. ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணுவார், இந்த வருஷம் சாரி இந்த வாரத்தில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு சொடக்ஸோ பாஸ் சேர்ந்துருக்கு அப்படின்னா, இந்த 10 லட்ச ரூபாயை வந்து என்ன, அந்த 10 லட்ச ரூபா ஒருத்தோட பாஸை ஒரு ஆளை பிடிச்சி இந்த கொரியரில் அனுப்பி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி எக்ஸலில் ரெடி பண்ணி என்ன பண்ணுவார், சொடக்ஸோக்கு அனுப்புவார். சொடக்ஸோக்காரன் என்ன பண்ணுவான், அவன் அந்த 2,20,000 வாங்கியிருக்கான் இல்லையா, அந்த 2,20,000 இவருக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னு பார்த்து இவர் வந்து இவருடைய போர்ஷன் எவ்வளோ அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவோம். இதுதான் நடக்கும். இப்போ புரியுதுங்களா இந்த சொடக்ஸோ பாஸ்னே என்னென்ன? இந்த சொடக்ஸோ பாஸை அக்கௌண்ட் பண்ண வேண்டியது யார், சரவணா ஸ்டோர்னா சரவணா ஸ்டோர், அதை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது, அந்த அமௌண்ட்டை எப்படி ரியலைஸ் பண்ணுறது? அதே மாதிரி எஸ்பிஎம் ஹோண்டா மோட்டார்ஸ் அப்படின்னா அந்த அந்த ஒன் ஆஃப் த பாஸ் என்கிட்ட 2000 ரூபாய்க்கு இருக்குது சொடக்ஸோ வவுச்சர். நான் என்ன பண்ணுறேன், எஸ்பிஎம் ஹோண்டாக்கு போகிறேன், அங்கே போயிட்டு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வண்டி வாங்கும்போது சொடக்ஸோ பாஸ் அக்செப்டடாக கேட்குறேன், ஆமாம் சார் தான்,
அப்போ வந்து ஒரு 5000 ரூபா கொடுக்க வேண்டிய காசு பதிலாக இந்த ப்ரொடக்ட் பாஸை நான் கொடுக்குறேன். அப்போ எஸ்பிஎம் ஹோட்டாக்காரன் என்ன பண்ணுவான், அந்த பாஸை வாங்கி வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து அதை அணிஞ்சு அவன் ரியலைஸ் பண்ணிப்பான், இதுதான் நடக்கும். இப்போ அந்த சொடக்ஸோ பாஸ்னா என்னென்னு புரியுதா? புரியுதுன்னு சொல்லிட்டா நான் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். புரியுதாப்பா? சரிதாப்பேட்டா, எஸ்பிஎம் ஹோட்டா உங்கள் இதில் சொடக்ஸோ பாஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா உங்கள் இதில்? ரைட், ஓகே ரைட், ஓகே. இப்போ சொடக்ஸோ பாஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இந்த சம்மை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான், ஓகேவா?